தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பக விநாயகம் அவர்கள். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இது எதற்கானதாக பார்க்க வேண்டும்? தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனுக்களின் போது கருத்து தெரிவித்த நீதிமன்றங்கள், அவர் அமைச்சராக நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஜாமீன் மனுவை ஜாமீனை கொடுப்பது என்னவாக இருக்கும் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். அதனால்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பாரா? அவர் என்ன காரணத்திற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்ற விளக்கம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் ரெண்டு செய்திகள் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கங்கா பூர்வாலா வந்த பிறகு அவர் ரிமூவ் பண்ணப்பட வேண்டும், கவர்னர் ரிமூவ் பண்ணினார். அது ரிமூவ் பண்ணப்பட வேண்டும் சொல்லுகிற போது அந்த உரிமை எனக்கு அல்ல, நீதிமன்றத்திற்கு அல்ல, அந்த உரிமை அந்த அதிகாரம் முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்று சொன்னார். அப்பொழுதே அந்த முதலமைச்சர் அந்த அறிவுரையை கேட்டு அவர் சொல்லியிருக்க வேண்டும், அவர் பேசாமல் இருந்து விட்டார். இப்போது இவர் ஜாமீன் கிடைப்பதற்காக இவர் வெளியே வருகிறார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்பது கொஞ்சம் கொச்சையாக இருக்கிறது. இவர் எப்போது நான் தான் பணம் வாங்கினேன் எனவே பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்கிற புத்திசாலித்தனம் அப்போது வந்துவிட்டதோ அப்போதே இவர் ரிசைன் செய்திருக்க வேண்டும். காலதாமதம் இருந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பார்கள் அதுபோல. ஆனால் எனக்குள்ள விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று, கங்கா பூர்வாலா சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன அட்வைஸை சீஃப் மினிஸ்டர் உடனே கேட்டிருக்கணும், ஒன்று. நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ ஆனந்த் கணேஷ் சொல்கிறாரு ஒரு அரசு அதிகாரியின் மேல் வழக்கு திறந்தால் உடனே சஸ்பெண்ட் செய்வார்கள், அவர்களை அந்த நிர்வாகத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் என்பது போல இருக்கிற போது ஏன் அது அமைச்சருக்கு பொருத்தமில்லை என்று கேட்கிறார். சரியான கேள்விகள், சரியான அறிவுரைகள். நீதிமன்றம் ஏற்கனவே அதை அறிவுரை செய்திருக்கிறது. நீதிமன்றம் தன்னுடைய ஒரு அன்ஹாப்பினஸை வெளிப்பட்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால முதலமைச்சர் உடனே தலையிட்டு அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். கவர்னருக்கு முதலமைச்சரை எழுதியிருக்க வேண்டும். இப்போது வந்து இவர் முதலமைச்சர் எழுதியிருக்கார், பாலாஜி வந்து செந்தில் பாலாஜி முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு, முதலமைச்சர் கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கார். இனி கவர்னர் இன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே 12. ரெண்டாவது, இவ்வளவு நாள் 200 நாட்கள் ஜூன் 13 அரசு செய்தவர் அதிலிருந்து இருக்கார். 200 நாட்களுக்கு 8 மாதங்கள், 6 மாதம் 7 மாதம் 8 மாதங்களுக்கு இருக்காருன்னா இந்த மாத சம்பளம் அவருக்கு உண்டு 150,000 மாத சம்பளம், 2 கார்கள், பிஏக்கள் இவ்வளவும் உண்டு, இந்த சேனை சேனாதிபதிகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் தேவையா? இலாக்கா இல்லாத அமைச்சர் எந்த வேலையும் இல்லாமல் எந்த வேலை பார்த்து தருகிறேன், வேலையை வாங்கி தருகிறேன் என்று சொன்ன எந்த குற்றத்தை செய்தாரோ அதே குற்றத்தை தான் 150,000 வாங்கக்கூடிய உரிமையை அவர் பெறுகிறார் என்றும் செய்கிறார். எனவே அவருடைய தாமதம் சொல்வார்கள், இந்த ஜஸ்டிஸ் டினைடும்பார்கள். ஆனால் இப்போது புத்தி வந்ததே என்று யாருக்கு புத்தி வந்தது? இவர் முதலமைச்சர் சொல்லி இவருக்கு கொடுத்திருக்கிறாரா அல்லது இவரே கொடுத்திருக்கிறாரா என்பது வெளியே தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையே முதலமைச்சர் தான் சொல்லியிருக்க வேண்டும். அந்த முதலமைச்சர் அந்த சொல்லியிருக்க வேண்டிய விஷயத்தை வெளியே விடுத்தால் அது முதலமைச்சருக்கு இன்னொரு பெருமை. எனவே பாலாஜி ரிலீஸ் பண்ணாரு, அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதுக்காகவே என்னை பொறுத்தவரையிலே அதுக்காகவே பால் ஜாமீன் கிடைத்து விடும் என்று எண்ணவில்லை. ஜாமீன் கிடைப்பதற்கு இது ஒரு வழி. ஏடி வந்து அவர்கள் அப்போஸ் செய்கிறார்கள் அல்லது அதை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு காரணம், பல காரணங்கள் உண்டு. ஆனால் எப்போது பணத்தை நான் வாங்கினேன், லஞ்சமாக பெற்றேன் என ஒத்துக்கொண்டாரோ அதிலே ஒரு சீரியஸ் கேஸ் எல்லாம் பெண்டிங்காக இருக்கு. அதில் வந்து பெயில் கொடுக்கறது இந்த காரணத்துக்காக பெயில் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, இவரே அமைச்சராக இல்லாமல் வெளியே வந்தால் கூட, ஜாமீன் கொடுத்தால் கூட எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதோ, அவர் மாவட்ட செயலாளர், அவர் எம்எல்ஏங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, மாவட்ட செயலாளர் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதே இந்த விஷயங்கள்ல தான் இந்த அமைச்சர் பதவி அல்லது அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ஏற்கனவே இந்த விசாரணைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதற்கான தரவுகள் எல்லாவற்றையுமே அமலாக்கத்துறை சேகரித்து விட்டது, இதற்கு பிறகாக பெயில் கொடுப்பதில் சிக்கல் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை செந்தில் பாலாஜி தரப்பு வாதமாக முன்வைத்தார்கள்.
இல்லை, தரவுகள் கொடுக்கப்பட்டதில்லை, சாட்சிகள் வந்து முடிவடையிலையே, ட்ரையல் முடிவடையிலையே, சாட்சிகள் எப்படி சொல்ல போகிறாங்கன்றது நமக்கு தெரியலையே. அவருக்கு அந்த சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. காரணம், அவர் அமைச்சராக இருந்தவர் ஒன்று, ரெண்டாவது மாவட்ட செயலாளர், அமைச்சர் சமயம் மாவட்ட அமைச்சர்களை விட மாவட்ட செயலாளர் ரொம்ப அதிகாரம் உள்ளவர்கள், ரொம்ப பவர்ஃபுல் உள்ளவங்க. ரெண்டாவது எம்எல்ஏ. அந்த நிலைமையில் இதை வச்சு தான் அவர் ஜாமீனில் வெளியே வரணும்னு அவர் நினச்சிருந்தார்னா அது தப்பான எண்ணம். இந்த புத்திசாலித்தனம் முன்னே வந்திருக்க வேண்டும், வெளியே வந்திருக்க வேண்டும். ரெண்டாவது முதலமைச்சராவது அந்த இதை சொல்லியிருக்க வேண்டும். எனவே பெட்டர் லேட் தென் நெவர் என்பதற்கு வந்திருக்கிறார்கள். அது சொல்லுவாங்க, திருக்குறளில் ஒரு உண்டு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது ஒரு மன்னனுடைய அதிகாரம் இருக்கிறதே, அந்த நீதிபதியினுடைய அதிகாரத்தை சொல்லுவார்கள் வள்ளுவர். அதே கேட்ட அந்த மன்னனுக்கும் அந்த அதிகாரம் உண்டு. எனவே என்னை கேட்டால் முதலமைச்சர் இவர் பாலாஜி ரிசைன் பண்ணுறாரு, லேட்டாக ரிசைன் பண்ணுறாரு இல்லை, முதலமைச்சருடைய அட்வைஸும் லேட்டாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் இந்த இந்த வழக்கு இதனாலேயே ஜாமீன் கிடச்சிருங்கிறது சொல்கிறத என்னால் நம்ப முடியாது. நான் நீதிபதியாக இருந்தால் இதுக்கு இந்த காரணத்திற்காக நான் ஜாமீன் வழங்கியிருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, இவர் வெளியே வந்தபோதாவது இந்த அசோக்குமாருடைய மனைவிகள் சரண்டர் ஆவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த வெளியே வந்ததன் காரணத்தால் இந்த வழக்கு விரைவில் முடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தலைமை நீதிபதி அறிவுறுத்தல்களை கொடுத்தார். அதே மாதிரி நீதிமன்றத்தில் அமைச்சராக தொடர்வது சார்ந்த கருத்துக்களை தெரிவித்த போதெல்லாம் இதனை தார்மீக ரீதியாக கேள்வியாக எழுப்ப முடியுமே தவிர இதில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு விஷயம். ஏன்னா அரசியலமைப்பில் முதலமைச்சருக்குத்தான் அமைச்சருடைய பதவியை நீக்குவது சார்ந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நீதிமன்றம் முன்வைத்தாங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஜாமீன் மனுக்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கும் போது அந்த அமைச்சராக நீடிப்பது என்பது ஏன் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டது? அமைச்சராக நீடிப்பது, எந்த வேலையும் இல்லாமல் அமைச்சராக, அமைச்சர் சம்பளம் 150,000 வாங்குறது எந்த விதத்தில் நியாயம்? அது அதுதான் ஆனந்த் வெங்கடே ஜஸ்ட் வெங்கடே சொல்றாரு. ஒரு சாதாரண ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள், அரசாங்க இதில் இருக்கிறவர்கள், அவர்கள் வழக்கு தொடர்ந்தாலே அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், தே வில் பி சஸ்பெண்டட். அந்த விதி அமைச்சருக்கு பொருந்தாதா? இரண்டாவது, வேலை இல்லாமல், எந்த வேலையும் இல்லாமல் ஒரு வெளியே வந்தால் அவர் அப்போஸ் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருங்கிற கருத்தை இடி பண்ணலாம். ஆனால் அதை விட முக்கியம், அவர் எந்த பணத்தை லஞ்சமாக வாங்கியிருக்கிறாரோ அவர் ஒத்துக்கொண்டு அவர் அதை திருப்பி கொடுத்துருக்கிறார். ஒத்துக்கொண்டு திருப்பி கொடுத்த அந்த புத்திசாலித்தனம், தன்னுடைய பதவியும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்போ லால் பகதூர் சாஸ்திரிலாம் அந்த காலத்தில் ரயில்வே மினிஸ்டர், அந்த வந்து பெரிய ஒரு விபத்து நடந்தபோது அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அவங்க ரிசைன் பண்ண காலகட்டங்கள் நடந்திருக்கு, அது இன்னைக்கு இல்லையே. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பணம் வாங்கியதாக எந்த இடத்திலும் ஒத்துக்கொள்ளவில்லையே. கடந்த வழக்குகள்லையும் அவர்கள் முன்வைத்த வாதங்கள்லையும் இது அப்படியாக நிரூபிக்கப்படவில்லை என்ற விஷயத்தை தானே அவங்க முன்வைத்தாங்க? இல்லை, திருப்பி தந்திருக்கிறார் என்ற காரணத்தால் தான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேட்டரை இது பண்ணி ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ணாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை இல்லை, திருப்பி கொடுத்ததுனாலேயே அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆகையினால வழக்கை தொடர்ந்துன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வழக்கை தொடர சொன்னத பிறகுதான் அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சரியான தகவல்களை சேகரிச்சுக்கணும். அனுமதிகளை பெற வேண்டும், இந்த மாதிரியான இம்யூனிட்டிஸ் வந்து ஏற்கனவே இருந்து இப்ப இல்லாம போகிற சூழல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருக்குமா? இல்ல, அவரை எந்த அமைச்சராக இருக்கிற போதே அவரை கொண்டு போறாங்க. அமைச்சராக இருக்கிற போதே அவரை பல மணி நேரங்கள் அவரை இன்ட்ராகேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, புழல் காமிச்சாங்க, மற்றவங்க எல்லா விதமான என்கொயரியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதனால் அமைச்சருங்கிறது இல்லை. ஆனால் சரியானபடியான இந்த நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய சூழலில் இருக்கிற போது இவர் குற்றம் செய்தார் என்பதற்கான தரவுகள் அல்லது மெட்டீரியல்ஸு கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த வழக்கு நடக்கணும். இந்த வழக்கு நடக்கிறதுக்கு அவருடைய பிரசன்ஸ் வேணும். ரெண்டாவது, வெளியில் விட்டார்னா அந்த வழக்கு நடக்கிற போது அந்த வழக்கை நடத்துகிற முறையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கூட அதுக்குள்ளே அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா,
கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு கூட ரிலீஸ் பண்ணுவாங்க, அல்லது கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால சீக்கிரம் முடிக்கட்டும் அப்படின்னு 6 மாதத்துக்குள்ள இந்த வழக்கு முடிக்கணும்னு உயர் நீதிமன்றம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது மட்டுமே அவர் ஜாமீன் கிடைப்பதற்கு ஒரு காரணம் என்று என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், குற்றம் அப்படிப்பட்ட குற்றம், அந்த பணம் திருப்பி அளித்தது என்பது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்ததாக அல்ல, கோ அக்யூஸ்டு திரும்பி கொடுத்தார் என்றுதான் இருக்கிறது. அந்த வகையில் தான் நீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து அசோக் குமாரும் அவரும் அண்ணன் தம்பி தானே, அவர் தான் வாங்கியிருக்காரு, பணம் வாங்கியிருக்காரு, அவர் தான் பணம் கொடுத்திருக்காரு, இவருடைய ஒப்புதல் இல்லாமல் கொடுத்துருக்க முடியாது. இல்ல, அதுதான் அது வந்து அந்த ஒப்புதல் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா என்பது நீங்க சொன்ன மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அவர் சகோதரர் வாங்கினார் என்பதாலேயே இவர் வாங்கியதாக இல்லை என்ற விஷயத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பினர் முன்வைக்கிறார்கள். அது வந்து டிஃபென்ஸ்ங்க, அது நீதிபதிகள் தான் முடிவு பண்ண முடியும். இவர் இவ்வளவு நாள் கழிச்சு ரிசைன் பண்ணது காரணமே ஏன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு ரிசைன் பண்றாரு, இவரா ரிசைன் பண்றாரா, இவர் திருந்தி தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்ணாரா, இல்ல சீஃப் மினிஸ்டர் சொல்லிதான் ரிசைன் பண்ணாரா அப்படின்னுங்கிற கேள்வி வருது. என்னை பொறுத்தவரையில் சீஃப் மினிஸ்டர் சொல்லித்தான் ரிசைன் பண்ணிருக்கணும், ஆனால் சீஃப் மினிஸ்டர் சொல்லி ரிசைன் பண்ண விஷயங்கள் வெளியே வரல, அது வெளிவந்தா சீஃப் மினிஸ்டருக்கு அந்த பெருமையா இருந்திருக்கும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. நேற்றைக்கு ஆளுநர் தன்னுடைய உரையை தவிர்த்திருக்கிறார், பல இடங்கள்ல நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, பட் ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்பவர் தான் ஆளுநராக இருக்கிறார் என்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ உரையை தவிர்த்திருக்கிறார் ஆளுநர் என்பதை என்னவாக பார்க்க வேண்டியிருக்கிறது, இந்த அரசியலமைப்பு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களின் அடிப்படையில்? இன்னைக்கு காலையில் அந்த செய்தித்தாள்களுடைய செய்தி பார்க்குற போது, அதாவது ரவியும் சரி அந்த அப்பாவும் சரி ரெண்டு பேருமே சபையினுடைய மாண்பை கெடுத்திருக்கார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெரி 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 வித் கிரேட் ரெஸ்பெக்ட் டு தி பீப்புள், ரவியும் அங்கேருந்து பாய்காட் பண்ணுறது அல்ல அப்பாவும் இதை பற்றி அவரை பற்றி பேசுவதற்குதே அந்த பதவியினுடைய மாண்பை குறைப்பது. இன்ஃபேக்ட் ரவி அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, வெளியே போயிருக்கக்கூடாது, அப்பாவும் அதை பற்றி அவருடைய இதை பற்றி பண்ணியிருக்கக்கூடாது, அந்த தீர்மானங்கள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருமே சேர்ந்து மாண்பை கெடுத்திருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு கற்பக விநாயகன்.